வணக்கம். டான் தமிழொலியின் கால்நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக சிந்துஜா பெனட் சௌந்தரநாயகம். முதலில் உள்நாட்டு செய்திகள். பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் நட்பு நாடுகளின் ஆதரவுடன் நாட்டை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுக்கும் வேலை திட்டத்தை தவிர வேறு மாற்று வழி இல்லை எனவும், எனவே அனைத்து தரப்பினரும் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து அந்த வேலை திட்டத்தின் வெற்றிக்கு பங்களிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். பிப்ரவரி மாதத்தின் பின்னர் உலக வங்கி சார், சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் நட்பு நாடுகளுடன் இணைந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது. அதனை சீர்குலைக்க சில தரப்பினர் மேற்கொள்ளும் முயற்சிகளை இனங்கண்டு தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு உள்ளது. இலங்கையை போன்று சுமார் 75 அரசியல் கட்சிகள் இருக்கும் நாடு உலகில் வேறு எங்கும் இல்லை. அதனால் நம் நாட்டில் பிளவுகள் உருவாகியுள்ளன. இது நாட்டில் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலை சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டில் பல அழிவுகளுக்கும் வழிவகுத்தது. இந்த கட்சிகளுக்கு எப்படி பணம் கிடைக்கின்றது, யார் செலவு செய்கின்றார்கள் என்பதை கண்காணிக்க எந்த முறையும் இல்லை. எனவே இந்த கட்சிகள் எவ்வாறு தேர்தலில் பணத்தை செலவிடுகின்றன என்பதை கண்டறியக்கூடிய சட்ட மூலத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளார். மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளார். அதற்கு காரணம் தல அதாள பாதாளத்துக்கு சென்ற நாட்டை சுமார் ஒருவரிடம் 6 மாதங்களில் மீண்டும் அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு சென்றமையால் ஆகும். ஜனாதிபதி ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்தையும் அந்த நோக்கத்திற்காக திறம்பட பயன்படுத்தினார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அத்துடன் 2020 தோற்கடிக்கப்பட்ட எமது கட்சியின் விஞ்ஞான நாட்டையும் கட்டியெழுப்புவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும். அப்படியானால் அவர்கள் தோற்கடித்த விஞ்ஞாபானத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எரிபொருள், மின்சாரம், எரிவாயு மற்றும் எளிய அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி அனுபவிக்கின்றார்கள் என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த ஆவணத்தால் தான் இன்று நாடு இயல்பு நிலைக்கு திரும்பியது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி ஒருவரையொருவர் விமர்சிப்பதில் அர்த்தமில்லை. வீழ்ச்சியடைந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்தை தவிர வேறு மாற்று வழி இல்லை. அந்த திட்டத்தால் இன்று மக்கள் வரிசையில் நிற்காமல் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றனர். எனவே இதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்று நிற்க வேண்டும். இந்த பயணத்தை யாரேனும் மாற்றினால் அதற்கு அவர்களே பொறுப்பேற்க வேண்டும். அரசியல் லாபங்களுக்காக சில சந்தர்ப்பங்களில் வெளியிடப்பட்ட சில பொய்யான அறிக்கைகளுக்கு அதனை முன்வைத்து அந்த கட்சிகளே பொறுப்பேற்க வேண்டும். 2022 ஜனாதிபதி தேர்தலில் பொறுப்பேற்ற போதே இந்த நாட்டில் அரசியல் செய்யும் திறமை எவருக்கும் இல்லை. எந்த ஒரு அபிவிருத்தி பயணியையும் செய்ய யாருக்கும் பலன் இல்லை. 3 வருடங்களாக தடைக்கப்பட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் மீண்டும் ஆரம்பிக்க முடிந்துள்ளது. ஆனால் சில கட்சிகள் இந்த நாட்டின் அபிவிருத்தி போக்கை சீர்குலைக்க முயற்சிக்கின்றனர். அந்த குழுவினர் இந்த நாட்களில் வேலைநிறுத்த அலைகளை ஆரம்பித்துள்ளனர். இதை உலகம் முழுவதும் பரப்பி இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சி செய்கின்றனர். நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க முயற்சிக்கலாம். அதன் மூலம் எமது நாட்டுக்கு பல $1 பில்லியன் இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் கடன் மறுசீரமைப்புக்காக ஜப்பான் மற்றும் பாரிஸ் கிளப்புடன் ஒரு ஒப்பந்தமும் சீனாவுடன் மற்றொரு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டுள்ளது. அதன் மூலம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஜெய்கா நிறுவனம் மற்றும் நட்பு நாடுகளின் ஆதரவுடன் நாட்டை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதை சீர்குலைக்க சில கட்சிகள் முயற்சி செய்யலாம். இவ்வாறான முயற்சிகளை இனக்கண்ட முறியடிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு. தேங்க அபியாத்திரை வைரிய வப்புரலத்தமாக தேசபாலன பக்ஷ மதகதமாக தீது வதகத்ம காரணே தமாய் நிதாசம் பாசி அவுது 75 தமிக நிதர நிதர அப்படி
மதக்கல் கரணவா. யாழ்ப்பாணம் கச்சிதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்காக முன்னாயத்த பணிகள் குறித்து ஆராய குழு ஒன்று கச்சிதீவுக்கு களவிஜயம் செய்தது. யாழ்ப்பாணம் கச்சிதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னாயத்த பணிகள் குறித்து ஆராய குழு ஒன்று கச்சிதீவிற்கு களவிஜயம் செய்தது. குறித்த களவிஜயத்தில் நெடுந்தீவி பங்கு தந்தை அருட்பணி பத்திநாதன் அடிகளார், யாழ் மாவட்ட மேலதிகார சங்க அதிபர், நெடுந்தீவு பிரதேச செயலாளர் எஃப்சி சத்யசோதி, யாழ் மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் மற்றும் கடற்படை உயரதிகாரிகள் இணைந்திருந்தனர். குறிக்கட்டுவான் துறைமுகத்திலிருந்து கடற்படை படகு மூலம் கச்சிதீவு சென்ற குழுவினர் அங்கு திருவிழாவிற்கு வரும் பக்தர்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எடுக்கப்படவுள்ள விடயங்களை ஆராய்ந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். மன்னார் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்த 18 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த மேற்படியில் ஈடுபட்ட 18 இந்திய மீனவர்கள் நேற்று மாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டம் தாழ்வுபாடு கடற்பகுதியை அண்மித்த கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த 2 ட்ரோலர் படகுகளின் மீன்பிடியில் ஈடுபட்டு தமிழக மீனவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். அத்துடன் அவர்கள் பயன்படுத்திய 2 ட்ரோலர் படகுகளும் கடற்படையினரால் தாழ்வுபாடு கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. 18 இந்திய மீனவர்களும் மன்னார் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வளத்துணைகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். குறித்த இந்திய மீனவர்களின் படகுகளில் இருந்து பல ஆயிரக்கணக்கான கிலோ எடை கொண்ட குஞ்சு மீன்கள் மீட்கப்பட்டுள்ளன. மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் நேற்று மாலை குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உள்ள வீடொன்றிலிருந்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன. மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்திடமான வகையில் சிலர் தங்கியிருப்பதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் பிரதேச போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருடன் போலீசார் இணைந்து மேற்கொண்ட சுற்றுவளைப்பில் குறித்த போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது குறித்த வீட்டிலிருந்து 520 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த நபரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது இந்தியாவிலிருந்து கடல் வழியாக மாத்திரைகள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு பண்ணையார்களுக்கு நீதி கூறி யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு பண்ணையர்களுக்காக நீதி கூறி நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்று நல்லூர் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்திற்கு முன்பாக தமிழர் ஒருங்கிணைந்த கட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான சித்தார்த்தன் கயேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள், சைவ மாகாண சபையினர், மத தலைவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இது வெறுமனே பண்ணையாளர்களுடைய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய பிரச்சனை. சிங்கள ஆக்கிரமிப்புகள், சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ந்தும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை இது எடுத்துக்காட்டி நிற்கின்றது. எங்களுடைய தாயக நிலங்கள் பறிபோய்க் கொண்டிருப்பதும் வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருப்பதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேசம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. சர்வதேசம் இதற்குரிய தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்கள் ஆகிய நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் வேண்டி நிற்கின்றோம். அந்த விதத்திலே அனைத்து சர்வதேச கட்டமைப்புகளும் நாடுகளும் இதற்கிலே இலங்கை ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதற்கான உடனடி தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் கவனயீர்ப்பு போராட்டத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. நிலங்கள் அவமதிக்கப்படுகின்றது, அன்னை மாடுகள் கொல்லப்படுகின்றன, இவைகளையெல்லாம் இந்த அரசு நிப்பாட்ட திராணியற்றி இருக்கின்றது. இதை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். இது தனிய மட்டக்களப்பு பொருளாதார பிரச்சனை அல்ல, இந்த நாடு முழுக்கவே இப்படி ஒவ்வொரு இடத்திலும் எடுக்கப்படுகின்ற பிரச்சனைகள் நாடு முழுக்க
பொருளாதாரத்தை, முக்கியமாக வடகிழக்கு பொருளாதாரத்தை இல்லாமல் செய்வதிலே அரசாங்கம் மிக கவனமாக இருக்கின்றது, நடவடிக்கைகள் எடுக்கின்றது. இதை கட்டாயமாக நிப்பாட்ட வேண்டும். இல்லாவிட்டால் இதுபோல வடகிழக்கு அனைவருமே இணைந்து பாரிய அளவிலே, இது சிறிய அளவிலே இருந்தாலும் அவர்களுக்கு குரல் கொடுப்போம், பாரிய அளவிலே வருங்காலங்களிலே மக்கள் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக வந்து தமிழர் தாயக நிலப்பரப்பிலே வாழுகின்ற மக்களுடைய, தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்திலே முற்றுமுழுதாக பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தி அந்த மக்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிப்பந்தத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே தான் ஸ்ரீலங்கா அரசினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கின்றது. ஆகவே இந்த அபிவிருத்தி மற்றது பொருளாதார சிக்கலிலிருந்து காப்பாற்றுகின்ற பேரிலே இங்கே நடைபெறுவது வந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்பு என்ற விடயம் இந்த சர்வதேச நிதி வழங்குகின்ற அமைப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு தமிழ் தேசத்துக்கு வழங்காமல், தமிழ் தேசத்துடைய இருப்பை உறுதிப்படுத்தாமல் வழங்குகின்ற ஒவ்வொரு சதமும் தமிழர்களுடைய கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்புக்கு மட்டும்தான் வழி சேர்க்கும் என்ற விஷயத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சுட்டிக்காட்டி வருகின்றோம். மயிலத்தமனு மாதவனையில் வந்து பாதிக்கப்படுகின்ற மக்களாக இருக்கலாம், காணாமலாக்கப்பட்டோருடைய போராட்டங்களாக இருக்கலாம், தொகுத்து அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள் வந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ் தேசமும் அணிந்திரல்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கலாம். அதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த அழுத்தங்களை கொடுக்கலாம் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அந்த பண்ணையாளர்களுடைய வாழ்வுக்கு ஒரு சுகமமான ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்றும், அவர்களுடைய நிலத்திலே அவர்கள் வாழ வேண்டிய தேவைப்பாடு இருப்பதனாலே நீதிமன்றம் அதனுடைய கட்டளையை வலு சேர்த்து அந்த மக்களுடைய இழப்பீடுகளை, நிவாரணங்களை வழங்கி அவர்களை இந்த மண்ணிலே வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தமிழர்கள் தெய்வமாக கொண்டாடுகின்ற இந்த பசுக்களுக்கான இந்த தினத்திலே நாங்கள் எல்லோரும் திரண்டு இந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றோம். இதை இலங்கை அரசாங்கம் இதை செவிமடுக்க வேண்டும், பௌத்த உயர்மீடங்கள் செயல்படுத்த வேண்டும். இதை செய்கின்ற ஆக்கிரமிப்பாளர்களை அனைவரும் ஒன்று திரண்டு சட்டத்துக்குட்பட்ட வகையிலே கட்டுப்படுத்தி இந்த பசுக்களுக்கோ இந்த பண்ணையாளர்களுக்கோ தொடர்ந்து இழைக்கப்படுகின்ற கொடூரம் முடிவு பெற வேண்டும் என்பதே எல்லாருடையும் வேணவாவாகும். பொருளாதார அபிவிருத்தி போன்ற விஷயங்களை பேசுவதாக இருந்தால் கிழக்கு மாகாணத்தில், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய மேய்ச்சல் நிலங்கள் என்பது உடனடியாக விடுவிக்கப்பட்டால்தான் குறைந்தபட்சம் 3000-4000 மாடுகளுக்கோ அல்லது கால்நடைகளுக்கான ஒரு ஜீவன உபாயம் என்பது கிடைக்கும். அது இருந்தால் தான் நூற்றுக்கணக்கான விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பால் உற்பத்தி வளங்கள் இவை அனைத்தும் நடைபெறாத ஒரு சூழ்நிலையைத்தான் இலங்கை அரசாங்கம் கொண்டு செல்கின்றது. ஆகவே ஜனாதிபதியானவர் உடனடியாக இதில் எந்த விதமான கேள்வி நியாயங்களும் இல்லாமல் ஒரு பொருளாதார வளத்தை பற்றி பேசக்கூடியவர் உடனடியாக தலையிட்டு இந்த மேய்ச்சல் நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும், அந்த கால்நடைகள் பராமரிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசாமல், பொருளாதார அபிவிருத்தியை பற்றி பேசாமல் வாய்மூடி கொண்டிருப்பது நல்லதென்று நம்புகின்றேன். இந்த நாட்டிலே ஒரு சமாதானமும் ஒரு ஒற்றுமையும் இந்த நாட்டிலே வர வேண்டுமானால் இப்படியான ஒரு நல்லிணக்கம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அனபடியால் அந்த பண்ணையாளர்கள் அந்த அதை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். சுகாதாரத்துறை நெருக்கடியில் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வெளிநாட்டு பயணத்திற்கு மேலதிகமாக 2000 லட்சம் ரூபாவை கோருவது முறையற்ற விடயம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஸ்ரீபுரம் பாடசாலையில் ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வைத்தமை தொடர்ந்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார ஊழியர்கள் தற்போது பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தகைய பின்னணியில் அரசாங்கம் அவர்களுக்கு வழங்க பணம் இல்லை என கூறுகின்றது. ஆனால் ஜனாதிபதி வெளிநாட்டு விஜயத்தை மேற்கொள்வதற்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கிய நிதியை பார்க்கலாம் மேலதிக தொகை பணத்தை கூறுகின்றனர். அதுவும் மேலதிகமாக 2000 லட்சம் ரூபாவை மேலதிகமாக கோருகின்றனர். சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதா அல்லது ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணத்துக்கு நிதியை வழங்குவதா என சிந்திக்க வேண்டும். T
போராட்டத்தின் காரணமாகவே இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை களமிறக்குவோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலியத்துராங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை களமிறக்கி வெற்றியீட்ட செய்வோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலியத்துராங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ரத்னபுரியில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின்றி நாட்டை கொண்டு செல்ல முடியாது என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொண்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின்றி நாட்டில் அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியாது. தேர்தலை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி மொட்டு கட்சி என பல கட்சிகள் இருந்தன. ஆனாலும் ஐக்கிய தேசிய கட்சியினால் மாத்திரமே நாட்டை நெருக்கடியில் இருந்து மீட்டு இஸ்திர நிலைக்கு கொண்டு வர முடிந்தது. எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை களமிறக்கி வெற்றியடைய செய்வோம். அவர் எதிர்வரும் தேர்தலில் 100% வாக்குகளை பெற்று வெற்றியிட்டுவார். ஏனெனில் உரிய வேலை திட்டமின்றியே ஏனைய தரப்பினர் ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கவை பலவந்தமாகவே நாம் நாடாளுமன்றுக்கு அனுப்பினோம். ஆனால் அவர் நெருக்கடியில் இருந்த மக்களை மீட்க தனிநபராக சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கண்டுள்ளார். காரணம், அவரிடம் வேலை திட்டம் இருந்தது. அதன் காரணமாக நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை நாசிவன்தீவு கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர்வு பொதிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு வாழைச்சேனை நாசிவன்தீவு கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 475 குடும்பங்களுக்கு பெரண்டினா நிறுவனத்தினால் உடனுறவு பொருட்கள் வழங்கப்பட்டன. மாவட்ட அரசாங்க அதிபர் வாழைச்சேனை பிரதேச செயலகம் என்பன பெரண்டினா நிறுவனத்திடம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய உடனுறவு வழங்கப்பட்டது. இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரன், கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் ஜெயானத்தினி, திருச்செல்வம் உதவி பிரதேச செயலாளர் அமலினி கார்த்திபன், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஆர் கங்காதரன், பெரண்டினா நிறுவனத்தின் பிரதி பொது முகாமையாளர் வி எம் ரஹீம், அமைச்சரின் அபிவிருத்தி குழு செயலாளர் த தஜீவரன், கிராம சேவக உத்தியோகஸ்தர் ம டிரோன் ஆகியோர் கலந்து கொண்டு உலர் உணவு பொதிகளை வழங்கி வைத்தனர். வந்த வெள்ளத்திலே நாசிவந்தியும் ஒரு தீவன் அடிப்படையிலே போக்குவரத்து தடையப்பட்டிருந்தது. இப்பொழுது இருக்கிற அரச சூழ்நிலையிலே அரசாங்கத்தால் பெரிய அளவு நிவாரணங்கள் வழங்க முடியாது. இருந்தாலும் அழிவுகளுக்கும் இழப்புகளுக்கும் நிவாரணங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு நடந்திருக்கிறது. அரசார்பற்ற நிறுவனங்களும் மிக அரிதாகத்தான் தங்களுடைய பணிகளை ஆற்றுகிறார்கள். எதப்படி இருந்தாலும் மக்களுக்காகத்தான் நிறுவனங்கள் அரசு மக்கள் கஷ்டப்படுகிற பொழுதும் முக்கியமாக உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு பல கோடி ரூபாய்கள் தேவை. இந்த பாலத்தை உடைச்சி செய்யலாம். நான் இப்போ சொல்லியிருக்கேன், ஆலோசனை கொடுத்துருக்குறேன். ஒரு முன்னடி தூக்குவோம், உயர்த்துவோம் பாலத்தை கட்டும். நம்ம சந்திலிருந்து தண்ணி பாயத்தில் மூன்று அடி உயர்த்தி அதே போல் பஸ் வருது இல்லையா சொன்னாங்க, டீச்சர் மாதிரி வராங்க வராங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கான்னு சொல்லி பஸ்ஸையும் நாளிலிருந்து சீர்படுத்த சொல்லியிருக்கேன். அதுபோல் நாளைக்கு வந்த நோக்கம் என்ன, ஆத்தா ஆத்தங்க கடலோரத்தில் போயிருந்த மட்டும்தான் நம்மளோட பிளான் இருக்குது. பட்டவால் உயர்ந்து ஒரு பாலத்தை போட்டும் அப்படியே நாசுவந்தி உடைய இணைச்சி விடுறது. அப்போ அது சரியாக நாளைக்கு பாலக்குடிமை இருந்தால் அதை 2024 பட்ஜெட்டுக்குள்ளே செய்து ஒரு கழிச்சு ஊற்றி கொண்டிருக்கேன். கடந்த முறைகளில் கடந்த காலங்களில் வந்த பறிச்சு பெறுவர்களை பார்க்கிற பொழுது ஒரு படிப்படியார முன்னேற்றத்தை நாசுவந்தி பாடசாலை சமூகத்தில் பார்க்கக்கூடிய அந்த காலத்தில் நான் மகிழ்ச்சி அடைவதோடும் தொடர்ந்தும் உழைத்து வாழுகிற உறுதியான சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைப்போம். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.